இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இரண்டு நாடுகள், முக்கியமான நாடுகள், ஒன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா. இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அதை ஹேண்டோவர் பண்ணுற ஒவ்வொரு நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரமாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக அதனுடைய ஒர்க்கிங் அப்படிங்கிறத அமெரிக்கா கையகப்படுத்தி விட்டது. அப்போது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ரஷ்யாவினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அந்த ஆர்பிட்டில் சரியான இடத்தில் நிலைநிறுத்தி வைப்பது அப்படிங்கிறதும், அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சரிப்படுத்துவது அப்படிங்கிறதெல்லாம் ரஷ்யாவினுடைய பங்கு. இது கூடவே நிறைய நாடுகள் இருக்காங்க, மெயினாக இந்த இரண்டு நாடுகள் இந்த இரண்டு வேலையை தான் செய்கிறாங்க. அப்போ ரஷ்யா உக்ரைன் போர் வரும்போது ரஷ்யா சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் வெளியேறுகிறோம், சீக்கிரமாகவே இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பூமியில் வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து ஒரு கை வருகிறது, அதுதான் எலன் மஸ்க் அவர்களுடைய கை. ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குது, ரஷ்யா இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை விட்டுட்டு வெளியில் வந்தால் கூட ஸ்பேஸ் எக்ஸ் வழியாக அது நிலைநிறுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அதே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு தான் இப்போது ஒரு 680 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை உடச்சி கடலில் போடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறது தான் செய்தி. வேறு எங்கேயுமே வரக்கூடாது, பூமியில் விழக்கூடாது, கரெக்டாக அது கடலில் விழுகணும். அதை செய்ய வேண்டிய வேலை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, 680 மில்லியன் அமெரிக்க டாலர். ஆனால் அதே ஸ்பேஸ் எக்ஸுக்கு இப்போ ஃபால்கன் 9 ராக்கெட் வழியாக ஒரு பெரிய தலைவலி அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த தலைவலி ஒரு 6 மாதத்திற்கு நீளப்போகிறது. அப்படி என்ன தான் பிரச்சனை நம்ம எலன் மஸ்க் அவர்களுக்கு, இல்லை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு? ஸ்டார்லிங்கை பற்றிலாம் அதிகமான வீடியோக்கள் தமிழில் பதிவு செய்யப்பட்டது தமிழ் பக்ஷத்துலேயே தான் இருக்கும். அப்போது ஸ்டார்லிங்னா என்ன, எத்தனை சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் நடந்திருக்கு, அந்த அப்டேட் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். $680 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை டிஆர்பிட்டட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை பூமிக்கு கொண்டு வரும் வேலையை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஏற்றி வைத்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு 20 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்த ட்ரை பண்ணுறாங்க இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். ஃபால்கன் 9 ராக்கெட் தான் இதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ ஸ்டார்லிங்கினுடைய தொடர்ச்சியான நிறைய திட்டமிட்ட சேட்டலைட் அப்படிங்கிறது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த 20 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்துவது அப்படிங்கிறது. இதற்காக ஃபால்கன் 9 ராக்கெட் எல்லாமே தயார் நிலையில் இருந்தபோது திடீர்னு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இந்த ராக்கெட் இப்போ போகாது அப்படின்னு சொல்லி 2 தினங்கள் ஒத்தி வைக்கிறாங்க. அப்படி 2 தினங்கள் ஒத்தி வைத்த பிறகும் மறுபடியும் சின்னதாக டவுட் வருது. ஃபால்கன் 9 ராக்கெட் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செயல்பட்ட ஒரு ராக்கெட். கடந்த 10 வருடங்களை நம்ம எடுத்து பார்த்தா கூட ஃபால்கன் 9 ராக்கெட் அப்படிங்கிறது மற்ற ராக்கெட்டை விட ரொம்ப பெரிய அளவில் ஃபெயில்ட் ஆகாத ஒரு ராக்கெட் அப்படின்னு சொல்கிற ஒரு பெயர் எடுத்திருக்கக்கூடிய ராக்கெட். அப்படிப்பட்ட ஃபால்கன் 9 ராக்கெட் ஜூலை 11 தேதி, அதான் ஒரு 3-4 தினங்களுக்கு முன்னாடி, 20 சேட்டலைட்டை விண்ணில் அப்படியே அனுப்புறதுக்கான முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறத முடிக்குது. 2வது ஸ்டேஜ் அப்படியே ஸ்டார்ட் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. 2nd ஸ்டேஜில் தான் இந்த 20 சேட்டலைட் அப்படிங்கிறத நிலைநிறுத்துவதற்கான, ஆர்பிட்டில் நிலைநிறுத்துவதற்கான முக்கியமான வேலைகள் நடைபெற வேண்டும். அப்போ அந்த 2nd ஸ்டேஜ் வரும்போது திடீர்னு இந்த ஃபால்கன் 9 ராக்கெட்டில் திடீர்னு ஏதோ ஒரு கோளாறு ஏற்படுது. அந்த கோளாறு காரணமாக எந்த இடத்துல இந்த சேட்டலைட் அப்படிங்கிறது நிலைநிறுத்தப்பட வேண்டுமோ அதற்கு ஒரு மடங்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்பிட்லேயே என்ன செய்யப்படுகிறது, இந்த சேட்டலைட் நிலைநிறுத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஆலோசனை கொஞ்சம் நேரத்திலேயே மறுபடியும் தவிடுபொடி ஆகிறது. உடனடியாக டிஆர்பிட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஸோ சேட்டலைட் அப்படிங்கிறது, ஒரு 20 சேட்டலைட் அப்படிங்கிறத அவங்க ஆர்பிட்டில் நிலைநிறுத்தினாலும் அது சரியான ஆர்பிட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த சேட்டலைட்டை தன்னைத்தானே அழித்துக்கொள்ளும் அந்த ஒரு கட்டளையை ஸ்பேஸ் எக்ஸினுடைய விஞ்ஞானிகள் கொடுக்கிறார்கள். இந்த கட்டளையை வார்ப் 9 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்ப் 9 அப்படிங்கிற ஒரு கட்டளை கொடுத்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேட்டலைட் என்ன செய்யும், அதனுடைய மேக்ஸிமம் த்ரஸ்டில் எந்த அளவுக்கு எரிய முடியுமோ அந்த அளவுக்கு எரிந்து தீர்ந்து விடும். ஸோ வார்ப் 9 அப்படிங்கிற அந்த ஒரு கட்டளை கொடுத்த பிறகு ஒட்டுமொத்தமாக உலகத்திற்கு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். எஸ், எங்களுடைய ஃபால்கன் 9 ராக்கெட் அப்படிங்கிறது ஃபெயில்ட் ஆயிடுச்சு, யாராலையுமே நம்ப முடியலை. அப்போ 20 சேட்டலைட் பூமியில் வந்து விழப்போகுதா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அது பூமியில் வந்து விழுந்தாலும் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது, அதற்கான கட்டளையும் நாங்கள் கொடுத்து விட்டோம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், எலன் மஸ்க் அவர்களுடைய நிறுவனம். ஆனால் இந்த பயம் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ஊடகங்கள் மத்தியில் பெரிதாக பேசப்படுது.
காரணம், 10 வருடங்கள் ஃபெயில் ஆகாத ஒரு ராக்கெட் இப்போ எப்படி ஃபெயில் ஆகும் அப்படிங்கிறது தான். அப்படின்னா ஒரு லிக்யூட் ஆக்சிஜன் லீக் அப்படிங்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லிக்யூட் ஆக்சிஜன் லீக் காரணமாகத்தான் முதலே இந்த ஃபால்கன் ராக்கெட் அப்படிங்கிறது விண்ணில் செலுத்தப்பட வேண்டியிருந்தது தள்ளி வைக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தினுடைய சில விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குட்டி டியூப் வழியாகத்தான் இந்த லிக்யூட் ஆக்சிஜன் அப்படிங்கிறது வரணும். அந்த டியூப் அப்படிங்கிறத சரியாக செலுத்தப்படாமல் இருக்கலாம், இல்லாட்டி அது சரியாக கனெக்ட் ஆகியிருக்காது, அங்கேருந்து தான் இந்த லீக்கேஜ் தொடங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராக்கெட்டினுடைய ஃபூட்டேஜஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த லிக்யூட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறதுல அந்த லீக் வந்துச்சுல, ஐசியான ஒரு படிமம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஸோ இந்த ஐஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டதற்கு காரணம் லீக்கு தான், அந்த லீக்குக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போவே ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் சொல்கிறாங்க. சரி, இப்படி ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் தான் சொல்லிட்டாங்களே அப்படின்னா அடுத்த 20 சேட்டலைட்டை விண்ணில் செலுத்திவிட வேண்டிதானே அப்படின்னு கேட்டால், இல்லை, இந்த இடத்துல தான் சிக்கல் வருது. அமெரிக்காவினுடைய FAA அமைப்பு இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் அப்படிங்கிறத செய்வாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு விபத்து அப்படிங்கிறது ஏற்படக்கூடாது, அந்த விபத்து ஏற்பட்டதால் மக்களுக்கு அது அச்சுறுத்தலாக மாறக்கூடாது. அப்போ 6 மாதங்கள் இந்த விசாரணை நீளும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 6 மாத கேப் அப்படிங்கிறது ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கேப். ஏன்னா இந்த ஃபால்கன் 9 ராக்கெட் அப்படிங்கிறது சாதாரண ஒரு ராக்கெட் மட்டும் கிடையாது, பல நிறுவனங்கள் பல நாடுகள் இந்த ராக்கெட்டை வச்சு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தியிருக்கிறார்கள். 2023 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 100க்கும் அதிகமான ட்ராவல் அப்படிங்கிறத யார் செஞ்சுருக்கா, இந்த ஃபால்கன் 9 ராக்கெட் அப்படிங்கிறது செஞ்சுருக்கு. அப்படி இந்த வருடம் மட்டும் 2024 மட்டுமே கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான ராக்கெட் லான்ச்சிங் அப்படிங்கிறது இந்த ஃபால்கன் 9 ராக்கெட்டை வைத்து மட்டுமே ஸ்பேஸ்எக்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனையே இந்த ஃபால்கன் 9 ராக்கெட்டை நம்பி ஒரு கூட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது தான். எக்ஸோ லான்ச் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இந்த எக்ஸோ லான்ச் நிறுவனம் கடைசி மாதங்கள் மட்டுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 42 சேட்டலைட், 23 கஸ்டமர்னுடைய 42 சேட்டலைட்டை இதே ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தினுடைய டிரான்ஸ்போர்ட்டர் 11 வச்சு என்ன செஞ்சிருக்கு, விண்ணில் அனுப்பியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸோ லான்ச் அப்படிங்கிற இந்த நிறுவனம் இனிமேல் வெயிட் பண்ணணும், ஃபால்கன் 9 ராக்கெட்டை சுற்றி இருக்கக்கூடிய மர்மங்கள் விலகும் வரை அவங்க வெயிட் பண்ணணும். ஏரியன் 6 அப்படிங்கிறதா இருக்கட்டும், இன்னும் பல முக்கியமான யூரோப்பினுடைய சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தக்கூடிய வேலை யார்கிட்ட இருக்குது, எக்ஸோ லான்ச்கிட்ட இருக்குது. அப்போ இந்த எக்ஸோ லான்ச் அப்படிங்கிறவங்க ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தை மட்டும்தான் நம்பியிருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா, இல்லை, இந்தியாவினுடைய நம்ம விண்வெளித்துறை இருக்குல்ல ISRO, நம்ம ராக்கெட்டையும் அவங்க பயன்படுத்துவாங்க. ஆனால் கூடுதலாக அவங்க பயன்படுத்துவது இந்த ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தினுடைய ராக்கெட் தான். ஸோ ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் இப்படி ஒரு பாதிப்புக்கு உட்பட்டதால் அடுத்த டிசம்பர் வர அவங்களால ஒருவேளை ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான அனுமதி கிடைக்காமல் போகலாம் அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுகிறது. ஸோ எக்ஸோ லான்ச் திடீர்னு பார்த்தா அடுத்த ராக்கெட்டை இல்லாட்டி அடுத்த ஒரு வெண்டாரை தேடி போகணும். ஆனால் கூடுதலாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய விண்வெளித்துறை இல்லாட்டி இஸ்ரோ அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கான ஒரு நாட்டுக்கு தேவையான சேட்டலைட்டை விண்ணில் செலுத்துவதற்கு தான் முன்னுரிமை கொடுப்போமே தவிர, ப்ரைவேட் செக்டாரில் இல்லாட்டி அவங்க ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தனியாருக்காக விண்ணில் செலுத்த வேண்டும் இந்த சேட்டலைட் அப்படிங்கிறத அதிகமான ப்ராஜெக்டாக நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். அப்போது ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் அறிவித்திருக்கிறது, இதே மாதிரி முன்னாடிலாம் என்ன செஞ்சுருக்காங்க, சில நிறுவனங்களுடைய ராக்கெட் ஃபெயில் ஆகிருக்கு, அப்படி ராக்கெட் ஃபெயில் ஆனால் கொஞ்சம் நாட்கள் 2-3 மாதங்கள்லேயே அதை மறுபடியும் நீங்கள் ராக்கெட்டை சோதிப்பதற்கான அனுமதியை கொடுத்துருக்கீங்க. அதற்கு சில உதாரணங்களையும் சொல்கிறாங்க. ராக்கெட் லேப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது, இந்த ராக்கெட் லேபினுடைய எலக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு ராக்கெட். ஸோ இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிற ராக்கெட்டும் இதே மாதிரியான ஃபெயில் ஆகி மறுபடியும் இந்த ராக்கெட் லேப் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்ததும் நீங்கள் தான். அதே மாதிரி எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் என்ன செஞ்சிடறோம், கண்டுபிடிச்சிடறோம், இந்த ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஃபால்கன் 9 ராக்கெட்டுக்கும் நீங்கள் சீக்கிரமாக அனுமதி கொடுக்க வேண்டும், அப்படி இல்லைனா எங்ககிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் விரக்தி அடைந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிஸ்னஸ் கிடைக்காமல் போயிடலாம் அப்படின்னு சொல்கிற அந்த தகவலை இப்போது சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஒரு குட்டி டியூப் செய்த ஒரு பிரச்சனை காரணமாக ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தினுடைய எதிர்கால திட்டங்கள் 6 மாதங்கள் முடங்கி இருக்கிறது என்கிற தகவலும் அதுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னும் முக்கியமான சில பதிவுகள் இந்த ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தை சுற்றி இருக்கிறது. அதுவும் இந்த ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்திற்கு எதிராளிகள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்து கொள்ள ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே ஸ்பேஸ்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவியுங்கள். ஸ்பேஸ்எக்ஸ் சம்பந்தமான இன்னும் சில வீடியோக்கள் வரும் வாரங்களில் பார்க்கலாம். இந்த காணொளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.